mall இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ இந்த மால்ல வந்து இந்த மால்ல வந்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இருக்கும், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மால் பார்த்துருப்போம். ஸோ அதை விட பெட்டரான நிறைய இடங்கள் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ வாங்க இந்த மாலை ஃபுல்லாக பிரித்து மேலே வாங்க. ஸோ மாலோட அந்த இதோ பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. மேலே டிசைன்லாம் பாருங்கள். ஸோ அந்த கொடை வச்சுருக்க அந்த மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான டிசைன்ஸ் இருக்கும். ஸோ வாங்க நேரம் உள்ளே போகலாம். ஸோ வாங்க போகலாம். நாங்கள் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூலு மால்க்கு வந்தோம். ஸோ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வச்சுருக்கோம். வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாக்கர் ரூம் மாதிரி ஒன்று இருக்காங்க வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ உள்ளே வரும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ இங்கே வந்தோம். கணேஷ் பேக்கையும் ரியாஸ் பேக்கையும் மட்டும் வச்சுட்டோம். ஸோ என் பேக்கில் ஒரு சில டைம் ஆக்ஷன் கேமரா எடுக்கலாம், வேறு ஏதாவது அக்சசரிஸ் எடுக்கணும் அப்படின்னா என் பேக் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour. ஸோ 1 hour நீங்கள் பேக்கை இங்கே கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ. ஸோ எந்த ஒரு காசுமே வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 hourலேருந்து 5 மணி நேரம். ஸோ 1 hour கழிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் நீங்கள் இங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 hour இருக்கலாம், 3 hour இருக்கலாம். 5 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு 5 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் நீங்கள் இங்கே வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். ஸோ இது உண்மையிலே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பார்க்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100-200 வாங்குவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எவ்வளோ பெரிய பேக்காக இருந்தாலும் இங்கே வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா தவறுங்க, இந்த டோக்கனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ரூபா கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லூலு மால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் உள்ள A to Z எல்லா பொருளும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்டேஷ்னரி செக்ஷன். ஸோ சின்ன பசங்களுக்கு நோட் புக், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டை போகிறதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி காமிக்கிறேன். கணேஷ் ஏதோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான். அலுமினியம் ஃபாயில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம். ஸோ கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூலு மாலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். ஸோ இந்த லூலு மால் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பெருசா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்த உடனே தெரிஞ்சுது ஸோ நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 2-3 மடங்கு ஒரு பெரிய மாலாக இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த மெட்ரோலேருந்தே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு சப்வே மாதிரி வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த மால்குள்ளே. இப்போதைக்கு ஹைப்பர் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் இல்லாத விஷயமே கிடையாது. ஸோ A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் திரும்புங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. ஃபிஷ் மட்டும் இல்லை, சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன வகையான ஃபிஷ் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வாங்கி சமைச்சு பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய மீன்லேருந்து சின்ன மீன்லேருந்து எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிது. ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 120 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 500, 1000, 2500 அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிது. ஸோ இது இல்லாமல் இந்த பக்கம் மீன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நண்டுலேருந்து இறால்லேருந்து ஸோ கருவாடுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே மிரண்டு போயிட்டேன். ஸோ உங்களுக்கு சின்ன பீஸாக வேணும், நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கேவே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ உண்மையிலே மிரண்டேன். இதை பாருங்கள், இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ இது உள்ளார நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. இந்த முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இது அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பொறிச்சு அப்படியே சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஸோ வேறு லெவல் இங்கே வந்து பாருங்கள், இறால் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே எதிர்பார்க்காத ஒன்று, ஒரு பயங்கரமான ஒரு மாலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மால் இருக்கும். ஸோ வாங்க, சிக்கன் மட்டன்லாம் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ஸோ சீக்கிரம் வாங்க போகலாம். ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ வேறு லெவல். வாங்க, செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் ஈரல் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ சிக்கனில் மட்டன் என்னென்ன இருக்குமோ தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். ஸோ மட்டன் சிக்கன் வாத்துலேருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆடை தலை காலை மட்டும் வெட்டி அப்படியே உரித்து வந்து பார்த்திங்கன்னா 2000, 3000, 7000, 10000 அப்படின்ற லெவலுக்கு ஸோ ஆட்டோட கேஜியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆட்டோட லெக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸோ எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணாலும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸோ ஒரு காம்போவாக வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் விற்கிறாங்க. ஸோ 100 ரூபா, 120 ரூபா, 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காம்போவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு விற்கிறாங்க. ஸோ உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். ஸோ வாங்க, இப்போதைக்கு இந்த சிக்கன் மட்டன் இதையே பார்த்துட்டு இருக்க வேணாம். ஸோ மற்ற ஐட்டம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த ஹைப்பர் மார்க்கெட்டை பிரித்து மேலே வாங்க. நியூ இயர்க்கு கேக் அடிக்கடி கேட்டு இருப்பான். ஸோ பின்னாடி இருக்குது, அப்படியே பார்த்துக்க சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நியூ இயர்க்கு கேக் வாங்கி தர மாட்டேன். ஸோ அப்படியே திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேக்ஸ் இருக்குது. ஸோ ரெட் வெல்வெட்டில் இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருந்து எல்லா கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ வருங்க, வேறு லெவல் கேக்கு. மால்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே A to Z எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் இப்போது பில் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ வந்த உடனே நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ உண்மையிலே ஒர்த்தான ஒரு பிளேஸ் ஹைப்பர் மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட் உள்ளே போகிறோம். ஸோ லூலு ஹைப்பர் மார்க்கெட் உள்ளே போகிறோம். ஸோ இது உள்ள எல்லா பொருளுமே கிடைக்குது. ஸோ சின்ன பொருள், ஸோ குண்டூசியிலேருந்து சாப்பிட்ற சிக்கன் மட்டன்லேருந்து கேக்காக இருக்கட்டும், ஸோ என்ன பொருள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்குது. ஃபுட் ஐட்டம், ஸோ நீங்கள் எதுவுமே சமைக்கவே தேவையில்லை. ஸோ சிக்கன் வாங்கி சமைக்கிறீங்களா, சமைக்கலாம். ஸோ ஆல்ரெடி அவங்க மசாலா போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே பொறிச்சு சாப்பிடலாம். மீன் உத மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே உள்ளே அப்படி இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கேக்கிலேருந்து ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்ன தேவைனாலும் A to Z இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ இதில் மொத்தமாக பில்லிங் செக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 37 செக்ஷன் வந்து பார்த்துதான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 37 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லிங் செக்ஷன் இருக்குது. ஸோ பார்த்துங்க, அப்போ எவ்வளோ க்ரௌட் வரும். 37 பில்லிங் செக்ஷன்னா 37 பேர் பில் போடுவாங்க. ஸோ உள்ளே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனாயிரரூவா வந்து இதில் வந்து பயங்கரமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன தேவைனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட், லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். ஸோ வாங்க, இந்த ஒரு மார்க்கெட்டாக பார்த்தா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்க வேண்டிய இடம் நிறையவே இருக்குது. ஸோ வாங்க, இன்னும் நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்குது, போகலாம். Okay friends, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூலு மால் வீடியோவை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. சோ இது வரைக்கும் நீங்க இதல பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் பார்த்துட்டீங்க. சோ இன்னும் மீதியா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா போட போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கற மாதிரி நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்து ஒரு வீடியோ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். சோ அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.